அது ஒரு கனவு காண்ற கதையா தான் இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு 13 லட்சம் வாக்குகளால் வெற்றி பெற்ற ஜனாதிபதி அடுத்த பாராளுமன்ற தேர்தல் இருக்கக்குள்ள அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு சார்பான 35 லட்சம் வாக்கை விட நடுநிலையான வாக்கு 25 லட்சம் அடுத்த முறை இந்த எங்கட மலர் இருக்கிற மொட்டோடான் சேரப்போகுது. ஏன்னா பந்திபகர் இடத்துல எங்கட மொட்டுற ஜனாதிபதி இருக்கார். அவர் தான் நிதியமைச்சர் பாதுகாப்பு அதெல்லாம் புரிய கொண்டலாக வச்சிருப்பார், இந்த கட்டுப்பாட்டில் இருப்பார். அப்போ இந்த ஜனாதிபதி கட்சிக்கே வாக்களிப்போம் என்று சரிதானே. பெரும்பாலான மக்கள் தமிழ் மக்கள் கூட இன்னும் கூட வாக்களிப்பாங்க. ஏனென்றால் இந்த அமையப்போற காபந்த் அரசாங்கத்தில் அமைச்சரவை புதுசாக கூட்டும் போது எங்கட வியாழேந்திரன் உட்பட வடக்கில் டக்ளஸ் சரி இப்படியான தமிழ் உறுப்பினர்கள் இன்னும் பல, அதாவது இந்த ரணில் போட்ட பிச்சை கம்பரலியவ 300 மில்லியன், அதாவது 300 மில்லியன்னா 30 கோடி, 30 கோடியை கொண்டு வந்து ரோட் கோயிலுக்கு 3 லட்சம் விளையாட்டுக்களை வெற்றும் போலும் வேண்டி கொடுத்து இவ்வளவு போட்டு எடுக்கலும் என்றால் நாங்கள் தரமான ஒரு அமைச்சை பெற்று குறிப்பாக நான் நினைக்கிறேன் மட்டும் கிழக்கு அபிவிருத்தி எங்களுக்கு எங்களோட முற்போக்கு கழகத்துக்கு தருவார்கள் என்று நம்புகிறோம். 90%. என்னன்றி கொன்றார்க்கு முய்வுண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்கண்ட அடிப்படையில் இந்த ராஜபக்ஷ குடும்பம் அவர்கள் இக்கட்டான நிலையில் நாங்கள் கை கொடுத்துன்ற வகையில் எங்களை நன்றி மறந்து அவங்க செயற்பட மாட்டார்கள். அவர்களோட தோல்விக்காக 100% உழைத்த இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுமந்திரன் மாவை சம்பந்தன் அங்கால ஹக்கீம் ரிஷா தாக்களை கடைசி வரைக்கும் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அந்தளவு தேவையில்லை. நான் அதுக்குரிய விளக்கத்தை ஏற்கனவே கூறிவிட்டேன். வளர இருக்கும் பாராளுமன்றத்தில் தனி மொட்டுச்சினா 160 மேற்பட்ட ஆசனங்களை பெறும். 180 ஆசனங்கள் பெற்றாலே 3/2 பெரும்பான்மை பேர் கிடைத்துவிடும். அதுக்கு மேலதிகமாகவும் எங்களுக்கு ஆசனங்கள் கிடைக்கும். அது 100% நாங்கள் உண்மையாக உள்ளோம். ஏனென்றால் இப்போது அமையப்போற காபந்த அரசாங்கத்திலே எங்கட முற்போக்கு தமிழரின் தலைவர் வியாழேந்திரன் அண்ணன் அவர்களுக்கு ஒரு தரமான ஒரு மந்திரி பதவி கிடைக்கும். அந்த மந்திரி பதவி மூலம் எங்கள் மக்கள 90% பிரச்சனைகள் தீர்க்கப்படும்.